எல்லாருக்கும் வணக்கம். நான் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எப்படி வந்து புத்தகம் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது ஆக்சுவலாக ரொம்ப கேஷுவலாகவே நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான். புதுசாக என்ன பார்க்குறவங்களோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே, நான் வந்து எப்படி வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது, அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்னு தெரியுது, பட் ஆனால் எனக்கு வந்து அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதை வந்து பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புக்ஸ் ஸ்டார்ட் பண்றது பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு டைப்பா நம்மளே பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேற ஏதாவது நம்ம படிச்சிருக்கோமா, ஏதாவது சிறுகதைகள் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருக்கா, ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் பார்த்தா கூட ஒரு சிலவங்க வந்து அதை ஃபுல்லாக படிச்சிருவாங்க. அந்த பொட்டலம்லாம் மடிச்சு ஒரு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் எது இருந்தாலுமே ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வாசிப்பாங்க. ஸோ அந்த வாசிப்பு பழக்கம் எனக்கு இருக்கு, ஆனால் புத்தகம்னு நான் எதுவும் இது வரைக்கும் ஆரம்பிச்சது இல்லைன்னா இவங்களுக்கு வந்து ஒரு புக்ஸ் ரீட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு வே. எதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட ஜேர்னல் என்னங்கிறத நீங்க பிக் பண்ணிக்கணும். ஜேர்னல் வந்து நான் இது வரைக்கும் புக்ஸ் படிச்சதே இல்லை, எப்படி நான் வந்து ஜேர்னல் பிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நார்மலா ஒரு படம் பாக்குறீங்கன்னா கூட என்ன மாதிரியான படத்தை விரும்பி பார்ப்பீங்க? ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸ், ஒரு சின்ன ஸ்லோ மோஷன் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஃபிலிம்ஸா பார்ப்பீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான புக்ஸ். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும், இல்லை அட்வென்ச்சரஸ் மூவிஸ் அந்த த்ரில்லர் மூவி அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான புக்ஸ். பொலிட்டிக்ஸ் அந்த மாதிரி படிப்பேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான புக்ஸ். அண்ட் பிஸ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிஸ்னஸ் ரிலேட்டட் டைப் இல்ல மோட்டிவேஷனல் டைப்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான புக்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எதனால வந்து உங்களோட ஜேர்னலை சூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அதை நம்ம வந்து கண்டினியூ பண்றது அப்படிங்கறத அந்த புக்கை நம்ம ஃபுல்லா படிச்சு முடிப்போமா, அந்த புக் வந்து அடுத்த புக்கு நம்ம படிக்கிறதுக்கு ஒரு உந்துதலா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க படிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் புக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் புக் ஏற்கனவே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு சொல்லி நான் வந்து அந்த புக்கை படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜேர்னல் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த ஜர்னல்லையே இருக்கிற நல்ல பெரிய பெரிய புக்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒமிட் பண்ணிடுங்க. ஏன் வந்து எடுத்தோடனே பெரிய புக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா, நீங்க அதை பாக்குறப்பவே உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனலா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாக் மாதிரி ஆயிடும். சப்கான்சியஸா ஐயோ இவ்வளவு பெருசு இருக்கேன் அதை வந்து படிச்சு முடிச்சிருவேனா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஆரம்பத்திலேயே வந்துடும். ஸோ அந்த பயம் நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள கண்டிப்பா அந்த புக்கை படிச்சு முடிக்க விடாது. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன நாவல்ஸ் ஒரு 150 பக்கம் ஒரு 200 பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஸோ நீங்க வந்து அடுத்த புக்கை தேடி போறதுக்கு உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பெரிய புக்ஸ் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிடுங்க. சின்ன புக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் போதுமே எழுத்தாளரை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஒரு சில எழுத்தாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் வாட் எவர் தி லாங்குவேஜஸ் அவங்களோட வே ஆஃப் டெல்லிங் அந்த நரேட்டிங் த ஸ்டோரி ஆர் நரேட்டிங் தட் ஆர்டிக்கல் ஆர் த புக் அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு அது புரியாது. நம்மளோட ஸ்லாங்குக்கு நம்ம இது வரைக்கும் நார்மலாக வாசித்ததுக்கு அது வந்து புரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டான ஒரு எழுத்தாளர் ஒரு ஈஸியான அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் வந்து மோஸ்ட்லி சேத்தன் பகத் அவங்களோட புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் கொஞ்சம் அவங்களோட இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கெல்லாம் புரியும் அப்படின்றதுனால அவர்களோட புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே தமிழில் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் கல்கி. கல்கியோட அந்த நடை வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ நீங்கள் கல்கியோட புக்ஸ் எதுல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், இல்லை அப்படின்னா சுஜாதா அவரோட புக்ஸ்ல இருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி பிடிக்கும்னா அந்த மாதிரி புக்ஸ் இருக்கு, இல்லைன்னா நீங்கள் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் எப்போதும் பெண் அந்த மாதிரி ஒரு நாவல்ல இருந்தே கூட நீங்கள் அவரோட புக்ஸ் ஆரம்பிக்கலாம். நான் வந்து இந்த ரெண்டு எழுத்தாளர்களை ப்ரிஃபர் பண்ணுவேன் தமிழில். இங்கிலீஷில் நான் அதிகமாக புக்ஸ் படித்ததில்லை, பட் நான் படிச்சிருக்க புக்ஸில் சேத்தன் பகத் அவரோட புக்ஸ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு அது வந்து ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆத்தர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஆத்தரோட புக்ஸில் எந்த புக் வந்து ரொம்ப ஈஸியான புக் நம்ம ஜேர்னலை தொட்ட புக் அப்படிங்கிறத நீங்கள் அது வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான புக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து காமனாகவே நான்
வாசிப்பு பழக்கமே கிடையாது, இது வரைக்கும் நான் வந்து ஒரு பிட் பேப்பர் கூட நான் வந்து வாசிச்சது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு புக்ஸ் மேகசின்ஸ் மாதிரி ஏதாவது புக்ஸ் படிங்க. மேகசின்னா நான் அதுக்காக போய் ஒரு புக் வாங்கிட்டு வந்து படிக்கணுமானா, வீட்டில் இப்போ நியூஸ் பேப்பர்ஸ் வருது இல்லையா, அதுல வந்து கூட கண்டிப்பா அட்டாச்சா ஏதாவது ஒரு மேகசின் வரும், வாரமலர், சிறுவர் மலர் அந்த மாதிரி வரும். அதுல வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் போட்டிருப்பாங்க, சும்மா ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இருக்கிற கதைங்க அந்த மாதிரி அதுல எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாரமலரே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாம் எடுத்து தனியா வச்சிருப்பாங்க, நான் ஒரு பத்து வாரத்து புக் அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை எடுத்து அதில் இருக்க சிறுகதைகள் உள்ள பேஜ் திருப்பினீங்கன்னா எங்கே சிறுகதை வருதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் புக்கில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த புக்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு ரெண்டு சிறுகதை அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாரமலரில், சிறுவர் மலரில் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாலிடாக ஒரு சின்ன புக்கு, ரொம்பவே ஒரு 25 பக்கம் ஒரு 30 பக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன புக் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 100 பேஜஸ் ஒரு 150 பேஜஸ் இருக்கிற மாதிரி புக்ஸுக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜேர்னல் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொன்னது அண்ட் எப்படி ஆத்தர் சூஸ் பண்ணணும்னு சொன்னது, அதுக்கு தகுந்த மாதிரியான புக்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கும் இது வந்து அப்ளிகபிள். ஸோ நான் வந்து ஒரு சில புக்ஸ் வந்து பரிந்துரைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் பிகினர்ஸ்க்கு எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான ஒரு மாதிரி மாடர்ன் தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, கான்ட்ரவர்சி ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கான புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஸோ அவரோட யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படிங்கிற இந்த புக். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 152 பேஜ் தான். எப்படி இருக்குன்னா ஒரு நாடகம் வடிவில் இருக்கும், ஒருத்தவங்களோட பேர் போட்டு இன்னொருத்தவங்களோட பேர் போட்டு ஒரு உரையாடல் மாதிரி இந்த புக் இருக்கும். ரொம்ப ஒரு மாடர்ன் தாட்டோட எழுதின ஒரு புக் இது. இந்த புக் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளோ, கண்டினியூஷன் அது எல்லாமே வந்து அந்த புக்கில் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவர் எழுதின யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படிங்கிற அந்த புக்கு. அடுத்தது சுஜாதா அவர் எழுதின எப்போதும் பெண் அப்படிங்கிற புக்கு. இது வந்து ஒரு நாவல் தான். இது வந்து அவர் யூஸ்வலாக சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எழுதுவார், பட் திஸ் இஸ் அ நாவல். இது பார்த்தீங்கன்னா ஒரு 190 பக்கம், மொத்தமாக ஒரு 191 பக்கங்கள் இருக்கு. 191 பக்கம் இருக்கா அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம், அந்த ஸ்டோரி படிக்கும் போது உங்களுக்கு அந்த நாவல் படிக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த கதையே நம்மளை வந்து இழுத்துட்டு போயிடும், கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ அதனால இந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நான் வந்து இந்த புக் வந்து நான் பரிந்துரைக்கிறேன். அடுத்தது கல்கி அவர் எழுதினது எப்பவுமே நடை நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அவரது வந்து பார்த்திபன் கனவுல இருந்தும் நீங்க ஆரம்பிக்கலாம், ஏன்னா அது வந்து ஒரே புக்காக தான் இப்போ மோஸ்ட்லி கிடைக்குது. ஸோ அதனால அது ஒரே புக்கு, சின்ன புக்காக தான் கிடைக்கும். ஸோ நீங்க பார்த்திபன் கனவுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் பார்த்திபன் கனவுனா, அப்போ நீங்க பார்த்திபன் கனவு படிக்கும்போது அடுத்தது பொன்னியின் செல்வன் இதே மாதிரியான புக்கை தேட ஆரம்பிப்பீங்க. அப்போ அதே மாதிரி இருக்கிற பொன்னியின் செல்வனையும் சிவகாமி சபதத்தையும் நீங்க படிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் புக்ஸ் ஹேபிட் வந்து கல்டிவேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா, அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே வந்துடும். ஸோ அது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு பார்த்திபன் கனவு வேணாம் அப்படின்னா கல்வனின் காதலி, இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கல்கி அவர் எழுதின புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 240 பக்கம் இருக்கு டோட்டலா இந்த புக்ல. இந்த புக்கும் 250 பக்கம் இருக்கேன்னு யோசிக்க வேணாம். இது நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த புக் முடியறதே தெரியாது. அடுத்தது வந்து எனக்கு கொஞ்சம் பொலிட்டிக்ஸ் அந்த மாதிரி சைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து தந்தை பெரியார் அவர் எழுதின சித்திரபுத்திரன் கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஷார்ட் ஷார்ட் கட்டுரை மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 61 பக்கம்தான் இந்த புத்தகம். இதில் உங்களுக்கு நிறைய கட்டுரை, கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா 10 கட்டுரைகளுக்கு மேலே, ஒரு சின்ன சின்ன கட்டுரைகளை ஒரு 10 கட்டுரை கிட்ட 12 கட்டுரை உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இந்த புத்தகம் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அதே மாதிரி விசாவுக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் புக்கும் இருக்கு, அதில் தமிழ் புக்கும் இருக்கு. விசாவுக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர் எழுதின புக்கு, அந்த புக்கும் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பொலிட்டிக்ஸ் சைடு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அம்பேத்கர் பெரியாரிசம் அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க அது படிங்க. அடுத்தது கண்ணதாசன் எழுதின சேரமான் காதலி, இது வந்து ஒரு பெரிய புக் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சின்ன புக் மாதிரி இருக்கும் இந்த வால்யூம் பாத்தீங்கன்னா, பட் ஆக்சுவலா அது வந்து கொஞ்சம் பெரிய புக்கு, ஒரு 680 பேஜ் இருக்கு, கிட்டத்தட்ட 700 பேஜ் இருக்கு. இருந்தாலுமே இந்த புக் வந்து ஒரு
3-4 டேஸ்ல நீங்க வந்து ஒரு முடிச்சிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதோட அந்த ஃப்ளோ அடுத்தது நடத்துது என்னங்கிற அந்த பரபரப்பு வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு புக் இது. ஸோ சேரமான் காதலி புக் வந்து நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து சுஜாதா அவர் எழுதின ஸ்ரீரங்கத்து தேவதைகள்னு ஒரு புக் இருக்கும். அதுவும் கட்டுரைகள் மாதிரியே தான் இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது, நாவல் டைப்ல தான் மோஸ்ட்லி இருக்கும். அதுல நிறைய கட்டுரைகள், நிறைய சின்ன சின்ன கதைகள்லாம் சேர்த்து அந்த புக் இருக்கும். அந்த புக் ரொம்ப நல்ல புக், பிகினர்ஸ்க்கு லைக் 100 for 100 நீங்க அந்த புக் போகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல புக். அடுத்தது லேடிஸ் ஆர் ஜென்ஸ், யாரா இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் இந்த ஃபெமினிசம் ஆர் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த விமன் எம்பவர்மெண்ட், விமன் டாமினன்ஸ், அதெல்லாம் சொசைட்டியில் இருக்கிறது ரொம்ப யதார்த்தமா கடந்து போகக்கூடியதா இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அது பார்த்தா அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது வந்து என்னால எதுக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து பேசாத பேச்சு இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பிரியா தம்பி அவங்க எழுதின புக். இது நான் நிறைய பேர்த்துக்கு இந்த புக் நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக் வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே படிக்கலாம். அதுவும் கட்டுரைகள் மாதிரிதான் இருக்கும். அவங்களோட ரியல் டைம் இன்சூரன்ஸ், பிரியா தம்பி அவங்க ஃபேஸ் பண்ண நிறைய ரியல் டைம் இன்சூரன்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடா அவங்களோட அந்த கேட்ட கதைகள், அந்த மாதிரி அவங்க அதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்ல புக். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த புக்ஸ்லாம் வந்து இது என்னோட சஜஷன்ஸ். ஸோ நீங்க இந்த புக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு புக் கூட நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். இப்போ நான் எப்படி வந்து அந்த ஹேபிட் வந்து ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் புக்கை எனக்கு பயங்கரமா டைவெர்ட் ஆகுது, நான் வந்து ஃபுல்லா வந்து அதை படிச்சு முடிக்க முடியுமான்னு எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 2-3 டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, மார்னிங் வந்து 1 hour ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எந்திரிச்சோடனே டெய்லி மார்னிங் 1 hour நம்ம ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் பிஃபோர் பெட் வந்து நம்ம நைட் பிஃபோர் கோயிங் டு பெட் நம்ம ஒரு 1 hour வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து இப்போ நிறைய டாக்டர்ஸ் சொல்றாங்க, ஒரு ஹெட் ஏக்குன்னு போனா கூட டாக்டர் சொல்றாங்க, இல்ல சைக்கியாட்ரிஸ்ட் அந்த மாதிரி எல்லாருமே இப்ப அது வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி டிவி பார்க்க கூடாது, போன் அந்த மாதிரி ஸ்கிரீன், டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் எதுவுமே பார்க்க கூடாது. அப்ப நம்ம சும்மா போய் படுத்தோடனே வெளில படுத்தோடனே சரி படுத்து பார்க்கலாம்னு படுப்போம், 2 நாள் கண்ட்ரோல் பண்ணி படுத்து பார்ப்போம். பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு தாட்ல போயிடும், ஏதோ லைஃப்ல நடக்கிற ஏதோ ஒரு இன்சிடென்ஸ், ஏதாவது ஒரு கஷ்டம், அதை இதையும் யோசிச்சுட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டு அதனால எச்சா வந்து நம்மளுக்கு ஹெட் ஏக் வரும், ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எனக்கு வந்து டிஜிட்டல் ஸ்கிரீனையும் அவாய்ட் பண்ணும், இந்த மாதிரி என்னோட ஓவர் திங்கிங்கையும் அவாய்ட் பண்றதுக்கு பெஸ்ட் வே டு கோ வந்து புக்ஸ் தான். நீங்க படிக்கும்போது தூக்கம் வந்துருச்சுனாலும் பரவாயில்ல, அப்படியே வச்சுட்டு நீங்க தூங்கிடலாம். பட் உங்களுக்கு வந்து அது என்ன ஆகும்னா, போக போக அந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் போரிங்காக போகும். எந்த ஒரு ஸ்டோரினாலும் 100 பக்கம் இருக்க புக்னா 10-15 பக்கம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மெதுவாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சுவாரஸ்யம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்தன்னைக்கு தூக்கம் வந்தா கூட அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு இது ஒரு ஹேபிட்டா கல்டிவேட் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எனக்கு பர்சனலாக ஒரு இதான ஒரு புக்கு. அடுத்தது வந்து மொபைல் ஃபோன் அப்டேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபோன் வந்து பேசுறதுக்கு, ஒரு கால் பண்றதுக்கு பேசிக்காக வாட்ஸ்அப் அந்த மாதிரி, ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ற அளவுக்கு இருந்தா போதுமானதுன்னு நினைக்கிறவங்க மோஸ்ட்லி எனக்கு வந்து ஃபோனை நான் வந்து விடணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து புக்ஸ் அந்த மாதிரி வேற எதுலையாவது போய்க்கிறேன், நான் வந்து எனக்கு ஃபோன் வேணாம்னு நினைக்கிறவங்க ஃபோன் அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க பழைய ஃபோன்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதனாலேயே ஃபோனை பார்க்காம புக்ஸுக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது புக்ஸ் ரீட் பண்றவங்க ஒரு 4-5 பேர்த்த உங்களை கான்டாக்ட் குள்ள வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை நேரில் பார்க்கும்போது அதை பத்தி பேசுவாங்க, ஒரு ஃபோன்ல பேசும்போது அதை பத்தி பேசுவாங்க, இல்ல அவங்களோட ஒரு சோசியல் மீடியால அதை பத்தி அப்டேட் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து அதை படிக்கணும்னு தோணும். ஸோ உங்களோட சர்க்கிள ஒரு வாசிப்பு குழுவா நீங்க வந்து மாத்திக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு நீங்களும் சொல்லலாம், இதை நீங்க வந்து படிங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஸோ நீங்க எங்கேஜ் பண்ணிக்கிறது மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நீங்க எங்கேஜ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கம்பல்சரியா 15 பக்கம் ஒரு நாளைக்கு நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48 days அதை வச்சிங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் நம்ம 48 days தொடர்ந்து பண்ணும்போது அது வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடும் அப்படின்றது ஒரு சப்கான்சியஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒரு சயின்ஸும் கூட தான். 48 days நான் கண்டினியூஸாக அதை பண்ணேன்னா அது நடக்குங்கிறது. ஸோ 15 பக்கம் நான் வந்து படிச்சே தீர்வேன். ரொம்ப மினிமல் தான், 15 pages உங்களுக்கு ஒரு 15-20 minutes தான் ஆகும். ஸோ அதை வந்து நான் படிச்சே ஆவேன் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டீங்கன்னா கூட தட் வுட் ஹெல்ப். ஒரு 48 days அப்புறம் அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். இப்போ நான் கொடுத்துருக்க எல்லாமே டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டு கன்க்ளூட், ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே எனக்கு வாசிப்பு பழக்கம் லைட்டாக இருக்குது,
பழக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க டைரக்டா ஒரு சின்ன நாவல் உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னல்ல நீங்க சூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன நாவல் ஒரு கரெக்டான ஒரு ஆத்தரோட புக்ல இருந்து நீங்க சூஸ் பண்ணி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் விறுவிறுப்பான ஒரு புக்கா இருக்கிறது நல்லது. இதே வந்து எனக்கு வாசிப்பு பழக்கம் இல்லைங்கிறவங்க முதல்ல ஒரு சின்ன சின்ன மேகசின்ஸ்ல வர ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இருக்க கட்டுரையோ ஒரு ஸ்டோரியோ வந்து நீங்க அதை படிக்கலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ இவங்களை மாதிரியே நீங்க வந்து ஒரு புக் வாங்கி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களோட ஜேர்னல் சூஸ் பண்ணும், உங்களோட ஆத்தர் சூஸ் பண்ணும், அடுத்தது நீங்க வாங்குறத அந்த ஒரு ஃபர்ஸ்ட் புக் அப்படிங்கறத அதை பேஸ் பண்ணி இருக்கணும். அடுத்தது வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். மெயின் டிப், மார்னிங் 1 hour ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நைட் தூங்குறப்போ தூங்க போறதுக்கு முன்னாடி 1 hour ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கேப்ல கண்டிப்பா நான் வந்து புக்ஸ் படிப்பேன் அப்படிங்கறது ஒரு டிப். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா ஃபோன் அப்டேட் பண்ணாதீங்க. தேர்ட் டிப் வந்து இம்பார்ட்டண்டான டிப், டெய்லி ஒரு 15 பக்கமாவது நான் படிச்சே ஆகணும்னு ஒரு கம்பல்ஷனாகவே கூட நீங்க அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ 48 டேஸ்க்கு அப்புறம் அது வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடுங்கிற இந்த 3 டிப்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சஜஸ்ட் பண்ண புக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அதோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். எங்க அந்த புக்ஸ் வாங்கலாம், நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தங்க இந்த வீடியோ பார்த்து புக் படிக்கிற அந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் ஐ வில் பி சோ ஹாப்பி. நன்றி.